அடைபவர்கள்தான் அதிகமாக இருந்து வருகிறார்கள் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் டிக்டாக்கில் ஆபாச வீடியோக்களும் வன்முறையை தூண்டும் வீடியோக்களும் இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டு இந்தியாவில் டிக்டாக் செயலி தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தது இது குறித்து பல்வேறு விதமான விவாதங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து டிக்டாக் செயலி மீண்டும் இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டது இருப்பினும் இந்த டிக்டாக் செயலி மூலம் வரும் ஆபாசங்களும் சர்ச்சைகளும் குறைந்தபாடில்லை அந்த வகையில் தான் சமீபத்தில் பெண் ஒருவர் உள்ளாடை குறித்து பேசிய பேசி வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது அந்த வீடியோவில் என் உள்ளாடை தெரிந்தால் என்ன இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அதை காட்டுவதும் காட்டாததும் எங்களுடைய விருப்பம் என்று மிகவும் மோசமாக பேசியிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வர பலரும் அந்த பெண்ணை வருத்தெடுத்து வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை பெண்ணை போலவே பலரும் பணியன் ஜட்டி என்று பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு அந்த பெண்ணை பங்கமாக கலைத்து வந்தார்கள் இதனால் அந்த பெண் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதை மீண்டும் ஒரு சர்ச்சையான பதிவு ஒன்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் அந்த பதிவில் செல்ஃபி புகைப்படம் ஒன்றை பதிவிட்ட தமிழ்ச்செல்வி பேரை பார்த்தீங்களா என்ன கொடுமை இன்னும் சின்ன மார்பகம் பெரிய இதயம் சின்ன கல்லு பெத்த லாபம் என்று ஹேஷ்டேக் போட்டு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் இந்த பதிவை கண்ட நெட்டிசன்கள் மீண்டும் அந்த பெண்ணை வருத்தெடுக்க துவங்கிவிட்டார்கள் ஏற்கனவே இரண்டாயிரம் ரூபாய் உள்ளாடை விஷயத்தில் இவரை வைத்து பல்வேறு மீம்களும் கேளிக்கைகளும் வீடியோக்களும் வெளியான நிலையில் தற்போது மீண்டும் கிரியேட்டர்களுக்கு ஒரு கமெண்டை கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டாயிரம் ரூபாய் உள்ளாடை அம்மணி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க